ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு மேங்கோ மோட்டி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் கிளியராக புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரியேட்டிவ் ஆரி ஒர்க்ஸ் ரொம்ப சிம்பிளாக ஒரு மேங்கோ மோட்டி வரைஞ்சிருக்கேன் அதுக்கு கீழே ரெண்டு லீஃப் நம்ம மேங்கோலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் மேங்கோவோட ரைட் சைடில் இருக்க அந்த நீளமான எட்ஜ் இருக்க அவுட்டர் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏன் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னா மேங்கோவோட எண்டில் வந்து அந்த ஷார்ப்பான ஒரு நீட்டிகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஷேப் வந்து அங்கே தான் இருக்கும் ஸோ நம்ம அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா மேங்கோவோட ஷேப் வந்து நம்ம முடிக்கும் போது அழகாக வந்து வரும் ஸ்டோன் செயின் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு ஆல்ரெடி நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை பாருங்கள் இன்னொன்று இந்த மாதிரி ஸ்டோன் செயின்லாம் ஸ்டிச் பண்ணும்போது எப்பவுமே ஒர்க் வந்து முடிச்சுட்டு கடைசி அதாவது ஒரு ரெண்டு ஸ்டோன் லாஸ்ட்டில் இருக்கும்போது கட் பண்ணுங்க இல்லை முன்னாடியே கட் பண்ணி அலந்து கட் பண்ணி வச்சிங்கன்னா எப்படியுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கேப் வந்து விழுகும் ஒரு நிறையா ஒரு ஸ்டோன் வந்தால் கூட நம்ம அந்த இடத்த கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா ஒரு ஸ்டோன் மட்டும் ஒட்டி இருக்க மாதிரி அசிங்கமாக இருக்கும் ஸோ நம்ம வந்து முடிச்சுட்டு நான் இப்போ கட் பண்ணுற மாதிரி எந்த இடத்துல முடிக்கிறோனோ அந்த இடத்துல வந்து நான் கட் பண்ணிப்பேன் ஸோ எப்போவுமே அந்த பேலன்சிங் பிரச்சனையும் வராது ஒன் சைடு மட்டும்தான் நம்ம வந்து ஸ்டோன் செயின் வந்து போட போகிறோம் நெக்ஸ்ட்டு சைடு வந்து நார்மலாக பீடு வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி பீட் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது என்ன நீங்கள் கவனிக்கணும்னா மேங்கோவோட ஷேப் வந்து மாறாத மாதிரி நீங்கள் வந்து பீட்ஸ் ஸ்டிச் பண்ணணும் ஸோ நான் இந்த இடத்துல வந்து பீடை ஃபுல்லாக வச்சுட்டு என் நாட் பண்ணி முடிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து மேங்கோவோட அந்த க்ரீன் ஸ்டோன் செயின் பக்கத்துலேயே ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட போகிறேன் ஃப்ரெஞ்சு நாட்டுக்கும் எப்படி பண்ணணுன்னு வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஃப்ரெஞ்சு நாட்டோடய ஒர்க்குமே ஒரு சைட் மட்டும் அதாவது க்ரீன் ஸ்டோன் செயின் எங்கே போட்டிருக்கணும் அந்த இடத்துல மட்டும் வரிசையாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறேன் இதுக்கு அடுத்து வந்து ஃப்ரெஞ்சு நாட்டுக்கு அடுத்து வந்து ஒரு லைன் வந்து பெரிய சைஸ் வந்து பீட் வந்து கொடுக்க போகிறேன் இந்த பெரிய சைஸ் வந்து பீட் கொடுக்கும்போது நீங்கள் வந்து மேங்கோ ஷேப்பில் போட்டிருக்க பீடை வந்து ரொம்ப இடிக்கிற மாதிரி கொடுக்காதீங்க அந்த சுகர் பீடு வந்து கொஞ்சம் நகர்ந்து ஷேப் வந்து மிஸ் ஆகிடும் ஸோ அழகாக உள்ளே நெருக்கமாக ஒரு லைன் வர மாதிரி கொடுங்க உங்களுக்கு வந்து எந் எத்தனை பீட் வச்சால் கரெக்டாக இருக்குமோ அத்தனை பீட் கரெக்டாக கொஞ்சம் வச்சுருங்க உங்களுக்கு ஒரு வேலை ரொம்ப இடிக்கிற மாதிரி தோணுச்சு அவுட்டர் லைன்லன்னா ஏதாவது ஒரு பீடை வந்து விட்டுட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கூட கொடுங்க ஸோ அதை நீங்கள் தான் பார்த்து பண்ணணும் நெக்ஸ்ட்டு கீழே இருக்க லீஃபில் வந்து நம்ம வந்து ஃபில்லிங் ஸ்டிச் பண்ணுவோம்ல அந்த ஸ்டிச் தான் வந்து பண்ணுறேன் ஒருவேளை உங்களுக்கு இந்த ஃபில்லிங் ஸ்டிச் வரலைன்னா நீங்கள் நார்மல் லீவ் ஸ்டிச்சும் பண்ணிக்கலாம் நான் வந்து நிறைய இடத்துல லீவ் ஸ்டிச் தான் பண்ணுவேன் ஸோ இந்த இடத்துல வந்து நார்மலாக வந்து ஃபில்டாக இருக்கட்டும் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து பண்ணுறேன் இன்னொன்று இந்த மாதிரி ஃபில்லிங் ஸ்டிச்லாம் பண்ணும்போது நல்லா க்ராஸ் வந்து கொண்டு வரணும் அப்போ தான் அதோடய எஜ்ஜில் வந்து ஒரு ஷார்ப்பான லைன் வந்து தெரியும் இல்லை நீங்கள் இந்த கிராஸ் வந்து ஒழுங்காக கொண்டு வரலன்னா எஜ்ஜில் வந்து அந்த ஷார்ப் வந்து தெரியாது லீஃப் வந்து நம்ம எப்போ ஒர்க் பண்ணாலும் அதோட கார்னர் வந்து டிப் நல்லா ஷார்ப்பாக இருந்தால் தான் லீஃப் வந்து பார்க்க அழகாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணணும் ரெண்டு லீஃப்லேயுமே ஃபில்லிங் ஸ்டிச் தான் பண்ண போகிறேன் ஸோ அந்த கிராஸ் உங்களுக்கு அந்த கிராஸ் தான் வந்து முக்கியம் ஸோ எனக்கு எந்த மாதிரி வந்து நான் போடுறதுக்கு வசதியாக இருக்கோ அந்த டேரெக்ஷனில் நான் வந்து பண்ணியிருக்கேன் எந்த கிராஸ் வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படியே அந்த லீஃப் மாதிரியும் பண்ணலாம் இந்த மாதிரி கிராஸ் ஸ்டிச்லாம் பண்ணும்போது லெஃப்ட் சைடு நிறைய அதாவது இந்த மோட்டிவ் நீங்கள் எங்கே போடுவீங்கன்னா நெக்லைனில் வந்து ஒரு பீட் லைன்லாம் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து வந்து இந்த மாதிரி மேங்கோ லீஃப் மேங்கோ லீஃப்னு வரிசையாக நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க நெக்லைனில் அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ எல்லா க்ரா லீஃப்குமே கிராஸ் வந்து ஒரே சைடில் இருக்க மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஸோ இது வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியும் அதுக்காக தான் அந்த டிப்லாம் கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு அதோட உள் பக்கத்தில் இருக்க அந்த கொஞ்சோண்டு ஸ்பேஸையுமே ஃபில்லிங்கிலே வச்சு ஃபில் பண்ண போகிறேன் இப்போ எப்படி இருக்கும்னா மேங்கோவில் வந்து அவுட்டர் லைனு அதுக்கப்புறம் பீடு ஃப்ரெஞ்ச் நாட்டு வெளியில் இருக்க ஸ்டோன் செயின் எல்லாமே ஒரு ஒரு பாயிண்ட் வந்து மேலே தூக்கிட்டுருக்கும் எம்போஸ்டாக உள்ளே இருக்க அந்த ஃபில்லிங் மட்டும் க்ரீன் கலர் வந்து கொஞ்சம் உள்ளே இருக்கும் இது பார்க்க இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் அழகாகவும் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும் இது ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் லீஃபோட அவுட்லைன் மட்டும்தான் பேலன்ஸ் மற்றபடி இந்த மேங்கோ மோட் வந்து நான் வந்து இதோட ஃபினிஷ் பண்ணிடுவேன் ஸோ இந்த இடத்துல ஒரு என்ஆட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வந்து லீஃபில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து பீட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா மேங்கோ கொஞ்சம் டம்மி ஆயிடும் ஸோ லீஃபில் வந்து நீங்கள் வந்து சரி போட்டாலே போதும் ஏன்னா எப்படியுமே அந்த கலருக்கு வந்து அது நல்லா ஹைலைட்டாக தெரிஞ்சிடும் ஸோ லீஃப்லையும் நீங்கள் வந்து அப்படியே கொடுத்தீங்கன்னா மேங்கோ அந்தளவுக்கு எடுக்காது ஸோ மேங்கோவை ரொம்ப ஹைலைட் பண்ணணுங்கிறதுக்காக லீஃபில் வந்து சரி மட்டும் அவுட்லைன் வந்து கொடுத்துருக்கேன் இந்த லீஃபில் அவுட்லைன்லாம் கொடுக்கறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வந்து ஷேப் ரொம்ப அழகாக தெரியாது எப்போவுமே எந்த ஒர்க் நீங்கள் பண்ணாலும் அவுட்லைன் வந்து லாஸ்ட்டாக கொடுத்தா தான் அதோடய லுக் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்க எப்படி வந்திருக்குன்னு ரொம்ப அழகாக வந்திருக்கு நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னும் நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறைக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்